கணித்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, இஸ்லாமிய வரலாற்று தொடரின் சஹாபிகளை தொடர்ந்து தாபியின்களினுடைய வரிசைகளே நாம் இன்று சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபியை பற்றி நாம் பகிர உள்ளோம். இவர்கள் அரபு தேசத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. மேலும் இவருடைய பெற்றோர்களும் கருப்பின அடிமைகள், கருப்பினத்தைச் சேர்ந்தவர்கள். இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ கருப்பின சஹாபிகள், இமாம்கள் எல்லாம் மிக பெரும் ஆளுமைகளாக இருந்த சரித்திரத்தை பார்க்கின்றோம். இவர்கள் கூஃபாவில் இருந்து அங்குள்ள இஸ்லாமிய கல்வியை கற்று முடித்துவிட்டு சஹாபிகளிடம் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக மக்கா புறப்பட்டு வருகின்றார்கள். மக்காவில் வந்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், குர்ஆனுடைய தஃப்சீரின் சிகரம் தொட்டவர்கள், அவர்களிடம் கல்வி பயின்றார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன், அவரிடம் கல்வி பயின்றார்கள். இப்படி தலை சிறந்த சஹாபிகளில் எல்லாம் இவர்கள் கல்வியை கற்று மிக தேர்ச்சி பெற்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் மிக நெருக்கம். அவர்களுடைய வீட்டினுடைய வாசல்லே தவம் கொடுப்பார்கள் கல்விக்காக வேண்டி. அந்த காலத்தில் ஒவ்வொரு துறையிலையும் ஒரு சில இமாம்கள் சிறந்து விளங்குவார்கள். ஹஜ்ஜினுடைய வணக்கங்களை பற்றி தெரிய வேண்டுமானால் அதற்கு ஒரு இமாம், ஒரு சஹாபியை போய் கேட்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு ஆதாரபூர்வமாக பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள், நான் பார்த்தேன் என்று ஹஜ்ஜினுடைய கிரியைகளை தத்ரூபமாக மனக்கண் முன் கொண்டு வந்து விளக்கிடுவாங்க. பாகப்பிரிவினை விஷயமாக கேட்க வேண்டும் என்றால் இன்னொரு சஹாபியிடம் செல்ல வேண்டும். ஃபிக்ஹு சம்பந்தப்பட்டவைகளை கேட்க வேண்டும் என்றால் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் செல்ல வேண்டும். குர்ஆனை பற்றி உண்டான ஞானம் வேண்டும் என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் செல்ல வேண்டும். தலாக்குடைய விஷயமா அது இன்னொரு சஹாபியிடம் செல்ல வேண்டும். ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் கேட்க வேண்டுமா, சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு இவங்கள்ட்ட போனா போதும். எல்லா துறையையும் கரைச்சு குடிச்சவங்க, அப்படி ஒரு கல்வி கடலாக திகழ்ந்தார்கள். இமாம்களுடைய காலத்தில் வாழ்ந்தாங்க, அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் பிறந்தார்கள். அதற்கு பின்பு சஹாபிகளை, ஏராளமான சஹாபிகளிடம் கல்வி பயின்றிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவு அவர்களிடம் பாகப்பிரிவினை விஷயமாக ஒரு சட்டத்தை கேட்குவதற்கு மக்கள் சென்ற பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றார்கள், என்னை விட நீங்க சயீத் இப்னு ஜுபைர்ட்ட போய் கேளுங்க, அவர் என்னை விட திறமசாலி. ஒரு சஹாபி ஒரு தாபியிடம் போய் கல்வி அதை போய் கேளுங்கன்னு சொல்ற அளவிற்கு சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த அளவுக்கு கல்வியில தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் என்று சொல்லலாம். இவர்கள் வணக்கசாலிகளுக்கு இரவு வந்தால் ரெண்டு பேருக்கு சந்தோஷமா இருக்கும், குற்றவாளிகளுக்கும் வணக்கசாலிகளுக்கும். குற்றவாளிகளுக்கு அவங்க குற்றம் செய்வதற்கு இரவு அவங்களுக்கு தோதுவா இருக்கும். வணக்கசாலிகள் ரப்புடன் தனியாக பேசுவதற்கு அந்த இரவை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். ஒத்தகு யௌமன் துருஜவுன என்று பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்கள் கடைசியாக வஃத்தாவுறதுக்கு 5 நாளைக்கு முந்தி இறங்கிய வசனம் தான் இது. இதுக்கப்புறம் வசனம் இறங்கல, இதுதான் கடைசி ஆயத். அல்லாஹ்வின் பக்கம் மீளப்படக்கூடிய அந்த நாளை நீங்கள் பயப்படவில்லையா என்ற அந்த வசனத்தை சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓத ஆரம்பிச்சு ஃபஜர் வரைக்கும் அவர்கள் அழுது கொண்டுதான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயந்தக்கூடியவர்கள், இரவு தொழுகையை தொழுகக்கூடியவர்கள். இவர்கள் தஹஜ்ஜத்துக்கு, இவங்க வீட்டில் ஒரு சேவல் இருக்கும், தஹஜ்ஜத் நேரத்தில்
எல்லா சாவலும் காலையில கோவும், ஃபஜர் நேரத்துல கோவும். இவங்க சாவல் தஹஜ்ஜத்திலே இருக்கும், இரவின் மூன்றில இரண்டு பகுதிக்கு முன்னாடியே தஹஜ்ஜத்துக்கு எழுப்பி விட்டுரும். அந்த பழக்கத்திலேயே இவர்கள் அந்த தஹஜ்ஜத்துக்கு அந்த சேவல் கூறுறதை பார்த்து எழுந்திருப்பாங்க. ஒரு நாள் சேவல் கூவல்ல, சேவல்னும் கூவல்ல, அப்ப நேரம் இருக்கிறது என்று இவர்கள் இருந்தார்கள். கடைசியில் ஃபஜருக்கு தான் விழிப்பு வந்துச்சு, தஹஜ்ஜத்து அன்று மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு கடுமையான கோபம், இந்த சேவல் கூவாம விட்டுடுச்சு, அல்லாஹ் உன் குரலை துண்டிப்பானாக என்று சொல்றான் கோபத்துல. அன்றையிலிருந்து அந்த சேவல் கூவவே இல்லை. அவருடைய வார்த்தை இந்த வரலாற்றில் பின்னாடி சொல்லப்போடி கூடிய விஷயத்திற்கு இந்த நிகழ்வும் ஒரு நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்று. அவங்க சொல்றது அப்படியே பதிச்சிடுச்சு, அவங்க கோபத்துல சொல்றாங்க. உண்மையாகவே சேவலனுடைய குரல் துண்டிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு சொல்லல, தகச்சிச்சு போயிடுச்ச அப்படிங்கிற கவலையில சொன்னார்கள். அவங்க அவங்க தாயார் சொன்னாங்க, இனிமே யாரையும் நீ சாபம் விடாதே என்றான். அதுல இருந்து அவங்க சாபம் விடுறது இல்லை. வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். எவ்வளவு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, வருஷ வருஷம் ஹஜ்ஜுக்கு போய்வார்கள். இடவெளில ஒரு தடவை உம்ராக்கும் செல்வார்கள். அந்த பழக்கம் இவரிடத்துல இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவருடைய ஆட்சி. அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்பவர் தான் அரசர். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து ஒரு கவர்னர், ஆனா கொடுங்கோலன், சர்வாதிகாரி. நிறைய சஹாபிகளை அளித்திருக்கிறான். கல்வியில யாரெல்லாம் கல்வி கடலா இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கொல்வது அவனுக்கு ஒரு ரசனை. அப்படி ஒரு வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கங்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்னுடைய. ஆனா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மிக திறமசாலி, மார்க்கத்திலையும் மிக திறமசாலி. கல்வி அவன் நிறைய படிச்சிருக்கான். ஆக்ரோஷமா குதிரையில வந்து கொண்டிருக்கும் போது மக்கள்லாம் செதறி ஓடணும். அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு கிழவி ஓடாம நிக்கிற, அந்த கிழவிட்ட போய், நான் யார் வந்திருக்கேன் தெரியுமா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிழவி நிமிர்ந்து பார்த்து, அல்லாஹ் ஜல்லஷானு தால குர்ஆனினுடைய பகுதி குர்ஆனிலே கல்லா என்ற வார்த்தையை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கியது போல உன்னை இல்லாமல் ஆக்குவானாக என்று ஒரு கவிதை சொல்றான். அது 15 ஜுசுல கல்லாங்கிற வார்த்தை இல்லை. அப்படி கல்லாவை இல்லாமல் ஆக்கியது போல அல்லாஹ் உன்னை இல்லாமல் ஆக்குவானாக என்று சொன்ன உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் குதிரையிலிருந்து கீழே இறங்கும் போதே அந்த முந்திய 15 ஜுசையும் மனக்கண் முன்னால் அவன் பார்க்கறான், கல்லான் இருக்குதா அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கு பாருங்க, குதிரையிலிருந்து கீழே இறங்கும் வரைக்கு அந்த 15 ஜுசுவையும் மனக்கண் நோட்டம் விட்டு, கல்லாங்கிற வார்த்தை எனக்கு ஒரு புதுச ஒரு கல்வியை நீ கற்றுத்தந்ததுனால உன்னை சும்மா விடுறேன் என்று அந்த கல்வியை போக சொல்லுவான். அந்த அளவுக்கு அறிவாற்றலும் உள்ளவன். ஆனால் இந்த மாதிரி மற்றவர்களை சித்திரவதை செய்து கடுமையான முறையில மரண தண்டனை, ரத்தம் இல்ல, ரத்தம் பார்க்காத நாளே, மனித ரத்தம் பார்க்காத நாளே இல்லை என்ற அளவுக்கு கொடுங்கோலன். அப்பொழுது அசாதி என்ற இன்னொரு தாபி அவர்கள் என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்புக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்காண்டி ஆட்களை சேர்க்கிறாங்க. அப்ப நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க, எல்லாருமே அவரை எதிர்க்கத்தானே செய்யறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 1.5 லட்சம் பேர் இவங்களுக்கு பின்னால் வந்துட்டாங்க. அதுல முக்கியமான தாபியங்கள்லாம் நிறைய அவர்கள் சேர்ந்துட்டாங்க. ஹசன் பசரி ரலியல்லாஹு தஆலா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அவர்கள்ட்ட போய் யோசனையும் கேட்கிறாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுபை நாங்கள் எதிர்க்க போறோம், போரிட போறோம் அப்படின்னா ஹசன் பசரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவனுடைய முடிவே அல்லாஹ் வச்சிருப்பான், ஆனா நீங்க போரிட போறது சரியில்லை, போரிட போக வேண்டாம் என்று ஹசன் பசரி என்ன செய்யல, அவங்கள்ட்ட எதிர்த்து பேசல, ஆனாலும் எதிர்க்கணுங்கிற முடிவில் இருந்து இவர்கள் பின்வாங்கவில்லை. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுபை எதிர்த்து போரிட்டான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவனுடைய பெரும் படை, அந்த படைக்கு முன்னால இவர்களால ஒன்னும் செய்ய முடியல. அதுல சயீத் இப்னு ஜுபைர் அவர்களும் அதுல உண்டு. அந்த கூட்டத்திலேயே மாபெரும் கல்விமான அவர்கள் தான்.
இந்த கல்விமான கண்டாங்களே அவருக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு அவர்களை கொலை செய்யணும்னு தான் அவனுக்கு வரும். எனவே நம்முடைய உடலை கண்டம் துண்டமாக வெட்டிவிடுவார்கள் என்று சஹித் பின் சுபைர் அலி அல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தலைமறைவாயிட்டான். முஸ்லீமுக்கும் முஸ்லீக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் தான், இதுல பின்வாங்கறதுல ஒன்றும் தவறு கிடையாது. முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஃபீசபீல் யுத்தத்தில தான் புறமுது காட்டி ஓடக்கூடாது. எனவே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபிடமிருந்து தப்பிச்சு இவர்கள் என்ன செய்கிறார்கள், தலைமறைவாகி கிட்டத்தட்ட 10 வருஷம் 12 வருஷம் என்றும் வேற சில பதிவுகளில் தலைமறைவாக வாழ்கிறார்கள். இஸ்பஹான்ல இருப்பாங்க, ஈரான்ல இருப்பாங்க, மக்காவுக்கு வருவாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் சல்லடை போட்டு தேடுகின்றான். அவனுடைய ஆட்களுக்கெல்லாம் சொல்லி வைக்கிறான், எங்க இருந்தாலும் சயீத் இப்னு சுபைரை தூக்கிட்டு வா அப்படின்ட்டு. ஹஜ்ஜுடைய காலம் வந்துருச்சு, இவங்க தான் வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிடுவார்களே, எப்படியும் ஹஜ்ஜுக்கு போயிடணுங்கிற ஒரு ஆர்வத்தில் ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்க. ஹஜ்ஜுக்கு வந்த இடத்துல இவரை பிடித்து கொடுத்தால் அரசரிடம் இருந்து நல்ல சன்மானம் கிடைக்கும்ட்டு இவரை அரெஸ்ட் பண்ணிட்டான். கைது செய்ததுக்கப்புறம் இப்போ கூட என்ன செய்யலாம், அவங்க சொன்னாங்க தப்பிச்சு நீங்கள் தலைமறைவாகுங்களா, இல்லை அல்லாஹ் எனக்கும் ஒரு முடிவு வைத்திருப்பான், அவருக்கும் ஒரு முடிவு வைத்திருப்பான், இனி நான் என்ன செய்யலை, தலைமறைவாகி வாழ்றதுக்கு நான் வெக்கப்படுறேன்ட்டான். எனவே கைது செய்யப்பட்டு வேட்டை மிருகமான ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபிடம் அழைத்து செல்லப்படுகின்றார்கள். நீண்ட அங்கேயும் கல்விமான்களுக்கே உண்டான தலைப்பாகையை அணிந்து அழைத்து வரப்படுகின்றார்கள். மக்கள் எல்லாம் இவ்வளவு ஒரு பெரிய கல்விமான் இருக்கிறதிலே சிறந்த கல்விமான கொலை செய்யப்படுறாருன்னு மக்கள் எல்லாம் கவலையோடு இருக்கின்றார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் முன்னால் நிற்கப்பட்டு நிறுத்தப்படுகின்றார்கள். அப்போ சயீத் இப்னு ஸுபைர் சொன்னார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை கொண்டு பாதுகாப்பு தேடினார்களோ அதை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆன்ல சூரத்துல் மரியம் அல வருது, அவர்கள் தனியாக ஒரு திரையை கட்டி ஒதுக்குப்புறமாக குளிப்பதற்கு செல்லும் பொழுது ஒரு ஆடவர் கிராஸ் பண்ணி போற மாதிரி தெரியுது. அவுது பில் ரஹ்மானி மின் கையும் குந்த தத்தியா என்று அவங்க சொல்றாங்க, ரஹ்மானை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அவங்க, அது மாதிரி நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று இவர்கள் சொன்னார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கேட்டான், உன் பேர் என்ன, சயீத், சயீத் என்றால் ஸ்ரீதேவியானவர் அர்த்தம். அப்போ ஹஜ்ஜாஜ் இப்னு சொன்னா நீ சயீத் இல்ல, நீ ஷகி மூதேவினி என்று அவன் பதில் சொன்னான். சயீத் இப்னு ஸுபைர் சொல்றாங்க, உன்னை விட எனக்கு பெயர் வைத்த என் தாய்க்கு தெரியும் நான் ஸ்ரீதேவியா மூதேவியா என்று சொல்றாங்க. எதிர்த்து பேசுறாங்க, அவனுக்கு கோபம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நீ மூதேவிங்கிறாங்க சயீத் இப்னு ஸுபைர், நான் இப்பொழுது உன்னை கொல்ல போகிறேன், உன்னை என்ன மாதிரி கொல்லணுங்கிற உன் விருப்பப்படி நீ கொலை செய்திருக்க என்று சொல்லப்படுகின்றது. சயீத் இப்னு ஸுபைர் அலி அல்லாஹ் அவர்களை கொலை களத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு கொலை செய்ய போகும்பொழுது சயீத் இப்னு ஸுபைர் அலி அல்லாஹ் சொல்றாங்க, 2 ரக்அத் நான் தொழ வேண்டும், அதுக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்ன செய்வான்னு சொன்னா, கொலை செய்யக்கூடிய சஹாபிகளா இருந்தாலும் சரி பெரிய பெரிய ஆலிம்களா இருந்தாலும் சரி, நான் காஃபிர்னு நீ சொல்லு, ஒன்ன தன்னைத்தானே நான் காஃபீர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லு, ஒன்ன விட்டுறேன். அதாவது அவனுக்கு அப்படி ஒரு ரசனை. சிலர் வந்து அதை சொல்ல மறுப்பார்கள், சிலர் உயிர் தப்பிச்சா போதும் என்று ஈமானை உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு தப்பிச்சவர்களும் உண்டு, தப்பிக்காதவர்களும் உறுதியாக இருந்து மரணத்தை சந்தித்தவர்களும் உண்டு. அப்ப அவனுக்கு நோக்கம் என்னன்னு சொன்னா, சரியத்து சட்டத்தை ஹீலா மாலா மூலமாக செய்யலாம். அவன் காஃபிர்னு சொன்னா ஒருத்த முருத்தத்தை கொலை செய்யலாம். இஸ்லாமிய ஆட்சியில காஃபிர் ஆயிட்டா கொலை செய்யலாம் அவனை, இஸ்லாமிய ஆட்சி சட்டப்படி. அப்ப சரியத் சட்டப்படி தான் நான் செஞ்சேன்னு சொல்லலாம். இதுதான் ஹீலா மாலான்னு சொல்லுவாங்க. 1 கோடி மதிப்புள்ள ஒரு வயலம் இருக்குது,
ஒரு வருஷமா உங்கள்ட்ட இருக்கு, நாளைக்கு நீங்க ஜகாத் கொடுக்கணும், இன்னைக்கு என்ன செய்வீங்க? உங்க மனைவிட்ட 5 ரூபாய்க்கு இதை நான் உனக்கு வித்துட்டேன், 5 ரூபாய்த்தான் சொல்லி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வைரத்துக்கு ஜகாத் கிடையாது. ஏன்னா ஒரு வருஷம் பூர்த்தி ஆகும் இல்லையே. 10 நாள் கழிச்சு அந்த மனைவிட்ட இருந்து 5 ரூபாய்க்கு கொடுத்த வைரத்தை 10 ரூபாய்க்கு திருப்பி வாங்கிக்கிடுறது. இது யாரை ஏமாத்துறதுன்னா அல்லாஹ்வை ஏமாத்துறது. இதுதான் ஹீலா மாலா. சரியத்து படி உங்களுக்கு சக்காத்து கடமையாவாது. ஒரு வருஷத்துக்கு முந்தைய நீங்க கொடுத்துட்டீங்க, ஒரு வருஷம் இருந்தா தான் உங்களுக்கு சக்காத்து. அதுக்கு முன்னாடியே மனைவிட்ட வியாபாரம் பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்கலாம். சரியத்து படி கொடுமா? சரியத்துல சக்காத்து கடமையாகும்னா கடமையாகாது. ஏன்னா ஏமாத்துறது ஹீலா மாலான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சரியத்தை கரைச்சு குடிச்சு அதை வந்து துஷ்பிரயோகமாக அவன் உபயோகிப்பான், காஃபிர் ஆயிட்டான். இப்னே சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுவதற்காக தக்பீர் கட்டி இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹி லில்லதி ஃபத்ரஸ் ஸமாவாத் அல்லாஹ்வே நான் முன்னேக்குகிறேன் என்று சொன்ன பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னான், அவனுடைய உடலை வந்து கிப்லாவை விட்டு வேறு பக்கமாக திருப்புங்க. அப்ப வேற பக்கமா திருப்புனா கொலை செய்தன்னு சொல்லலாம்ல, கிபிலாவை நோக்கி தொழலாம அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி வேறு பக்கமாக திருப்புங்கள் என்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டளையிட்டவுடன் அவங்க வேறு பக்கமா தொழுதுகிட்டு இருக்கும் போதே அவர்களை திருப்புறாங்கல்ல. ஐனமா துவல்லு ஃபஸம் வஜ்ஹுல்லா அந்த வசனத்தை ஓதுகிறாள், எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வின் முகம் இருக்கின்றது என்ற வசனம். நிர்பந்தமா திருப்பப்பட்டாலே அவங்க தொழுவ கூடும். பொதுவாகவே நீங்க தொழுதுகிட்டு இருக்கிய கத்தியை காட்டிட்டு இந்த பக்கமா தொழுவுன்னு சொல்லி உங்களை கத்தியை காட்டி தொழுதம்னா உங்களுக்கு தொழுவு கூடும். ஏன்னா நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். அதுவும் அவர்கள் இறை மறை வசனத்தை ஓதுகின்றார்கள். ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லா, எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வின் முகம்தான் இருக்கின்றது என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். அதை சொன்ன உடனே அவனுக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. இன்னும் கோபம் வந்த உடனே அவனுடைய முகத்தை மண்ணில தள்ளுங்க, முகம் வந்து மண்ணில் படுற மாதிரி. உடனே அவருடைய கீழே தள்ளி விட்டு முகத்தை மண்ணில் வச்சு அமைச்ச உடனே சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொன்னார்கள், மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் நுஹ்ரா. இந்த மண்ணின் அல்லிதும் இறைமறை வசனம்தான். இந்த மண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டான், இந்த மண்ணிற்கே மீண்டும் போகுவான், இந்த மண்ணிலிருந்தே மீண்டும் எழுப்பப்படுவான் என்ற வசனம். அதாவது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொலை செய்யறதுல வெற்றி பெற்றான், அவர்களை கொலை செய்து விட்டான். ஆனால் அவங்க ஓதன வசனங்கள் அவன் என்ன நினைச்சானோ அது நடக்கல. அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு வசனத்தை கூறி அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்றவன் தான் என்பதை நிரூபித்துட்டு தான் அவங்க போனாங்க. மற்றவர்களையும் என்ன செய்வாங்க, காஃபிர்னு சொல்லு, அல்லாஹ் இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு வெட்டுவான் சார். ஹீலா மாலா இவங்கள்ட்ட வந்த ஹீலா மாலா இவள்கிட்ட பதவி பலிக்கல. வெட்டப்படுவதற்கு முன்பு சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றார்கள், யா அல்லாஹ், எனக்கு பிறகு இவன் எந்த கல்விமானவையும் யாரையும் இவன் கொல்லக்கூடாது என்று பிரார்த்தனை செய்தார்கள். எப்படி? சேவலை பார்த்து உன் குரலை அல்லாஹ் துண்டிப்பானாக என்று சொன்னார்களோ அது மாதிரி கடைசி கொலை சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான். இவர்களை கொலை செய்த பின்பு 15 நாளில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உடல் அசௌகரியம் ஏற்படுகின்றது. உடல்ல என்ன நோயினே தெரியல, விழிக்கவும் முடியவில்லை, படுக்கவும் முடியவில்லை. சயீத் இப்னு ஜுபைர் என் குரல் வளையை நெரிக்கிறார் என்று ஒரு பைத்திய நிலைக்கு தள்ளப்பட்டார். என்னமெல்லாமோ வைத்தியம் பண்ணாங்க அவங்களுடைய வார்த்தை. சிலர் இவரை பின்னால் கனவுலையும் கண்டாங்க, உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டபொழுது, நான் செய்த ஒவ்வொரு கொலைக்கும் என்னை கொலை செய்யப்பட்டு மறுபடி உயிர் கொடுக்கப்படுகின்றது, சயீத் இப்னு ஜுபைரை கொலை செய்ததற்காக நான் 70 முறை கொல்லப்பட்டேன்னு சொன்னதாக வரலாற்று பதிவை பார்க்கின்றோம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுபினுடைய கபூர் எங்க இருக்குது என்றே வரலாற்றில் இல்லை, மறைச்சிட்டாங்க. ஏனென்றால் கபூரை தோண்டி சின்ன பின்னமாக்கிறக்கூடிய அளவிற்கு மக்கள் வெறியில் இருந்தாங்க. இஸ்லாமிய வரலாற்று எல்லாமே கண்ணாடி மாதிரி இருக்கு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுபுடைய ஜனாசா அடக்கப்பட்ட இடம், ஒரு ஆளுநராக இருந்தவர், கவர்னராக இருந்தவர், அரசராக இருந்தவர், அடையாளமே இல்லை சரித்திரத்தில்.
இப்படி சயீத் இப்னு ஜுபைர் அவருடைய கல்விமான்களுடைய வார்த்தைகள் பலிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏராளமான சிகாவ் சித்தாக்களில் அவருடைய ஹதீஸுடைய அறிவிப்புகளை நிறைய காண முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நல்லவர்களுடைய கூட்டத்திலும் அவருடைய பிரார்த்தனையும் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரசூலல்லாஹ்.